ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 மணி போல் தாங்க வந்து நான் கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். வ்ளாக் வந்து எதுவுமே இல்லை, டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதனால தான் வீடியோ வந்து டக்குன்னு எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா எக் பிரியாணி தான் வந்து பண்ணுறேன். ஆனியன் பச்சடி அதுதான் காலையில் மட்டும்தான் இப்போ வந்து சமையல். மதியத்துக்கு வந்து சாதனாக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான், அவள் வீட்டில் தான் இருக்கிறான். வெற்றிக்கு மட்டும்தான் ஸ்கூலு, அதனால் எனக்கும் சாதனாக்கும் மதியம் வந்து லஞ்சு வந்து சூடாக சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது நைட் வந்து உறவுத்தின தயிர். இது எக் பிரியாணி ரெசிபி வந்து நான் நிறைய வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணிட்டதுனால நான் இன்றைக்கி வந்து வீடியோ எதுவும் வந்து எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி முட்டையை வந்து வேக வச்சுட்டு நடுவில் வந்து கீரை விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக தான் முழுசாகவே தான் வந்து வறுவல் பண்ணிவிட்டு வந்து பிரியாணிலேருந்து சேர்த்துக்க போகிறேன். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பாதியாக கட் பண்ணிவிட்டு மீன் வறுவல் மாரி வறுத்துட்டு வந்து சேர்த்துப்பேன். எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். வெற்றிக்குட்டி காலையிலேயே வந்து முட்டை சாப்பிட மாட்டேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து முட்டையும் அதுக்கப்புறம் கேரட் இருக்குது, பெருச்சி மழை இருக்குது, இதெல்லாம் வந்து வச்சு விட்டுட போகிறேன். சிம்பிளான சமையலாக இருந்தாலுமே வந்து அது எப்படி தான் வந்து விளக்குறதுக்கு பாத்திரம் செய்கிறதுனே தெரிலங்க, கட கடகடன்னு சேர ஆரம்பிச்சிருதும். சமையல் வேலை ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் சமைக்கும்போது சிற சிற பாத்திரத்தையும் விளக்கிட்டே தான் இருந்தேன். எப்போதுமே பிரியாணி வந்து நான் குக்கரில் செய்யும் போது நான் சவுண்டு வைக்க மாட்டேன், சிம்மிலேயே வச்சு நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதாவது சாதமும் அந்த தண்ணி எல்லாம் ஒன்று கலந்து வெந்து வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வச்சாலே போதும், அடி பிடிக்காமல் குழையாமல் வரும். கரெக்டான தண்ணி அளவு வந்து வைக்கணும். பார்த்திங்கன்னா மணி வந்து 6 ஆகிடுச்சு, அது சிம்மில் வச்சு விட்டுட்டேன். சரி, அந்த கேப்பில் வந்து கீழே வந்து குழம்பு போட்டுட்டு வந்துடலாமேன்ட்டு வந்தேன். ஒவ்வொரு நாள் சமையல் செஞ்சிட்ருக்கும் போதே வந்து தெருவாசல் வேலையை பார்ப்பேன். ஒவ்வொரு நாள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னா தெருவாசல் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை செய்வேன். இன்னும் வந்து இப்போ இருக்கிற பாப்பா வந்து வரல, அதனால் கோலம் போடுற இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு கோலம் போட்டுட்டு போயிட்டோம்னா பாப்பா வந்து அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்த வந்து பெருக்கிப்பான். ஆனால் வந்து கோலம் போட்டுட்ருக்கும் போதே அவள் வந்துட்டா, வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு உள்ளெல்லாம் வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தெருவாசல் வந்து பெருக்கி விட்டுடுவான். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வ்ளாகில் வந்து நான் அந்த கோலத்தை வந்து காமிச்சிருந்தேன். இந்த கோலம் வந்து நீங்கள் போடுறத ஃபுல்லாக வந்து காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து, அதாவது கோலம் போடுற வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். பிடிச்சவங்க பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். 5 புள்ளி இடுக்கு 3 புள்ளி வந்து வைக்கணும். இந்த லைன் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இந்த 3 டாட் வந்து வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், மெயின் இந்த ஸ்டார் மாரி வந்து வரும், அவ்வளோதான். இதை போட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள வெளியில் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே ஒரே மாதிரி இந்த ஒரு டிசைன் வந்து போடுவேன், அதை தான் வந்து போட்டேன். இன்றைக்கி இந்த டைம் கோலமாவில் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டதுனால இப்போ நேத்தி போட்ட கோலம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அலைய மாட்டேங்குது. தண்ணியெலாம் நல்லா ஊற்றி கழுவி விட்டால் மட்டும்தான் வந்து போகுது, ஏன்னா அந்த அச்சு அப்படியே தான் வந்து தெரியுது. நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுனால கையில் ஃபோன் வச்சுட்டு தாங்க வந்து எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வெளியில் ட்ரைபேட் வந்து வச்சுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும், அதனால் நான் வெளியிலலாம் ட்ரைபேட் கொண்டு வர மாட்டேன். கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அவசர அவசரமாக தான் கோலம் போட்டுட்ருக்கிறேன், நிதானமாகலாம் வந்து போடலை. கொஞ்சம் பொறுமையாக போட்டேன்னா கொஞ்சம் அழகாக வந்து போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டதுனால கோலம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து டைம் இருக்காதுங்க, லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா அன்றைக்கெலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டார் மட்டும் போட்டு விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு இந்த டிசைன் மட்டும்தாங்க வந்து தெரியும், பிடிக்கும், அதனால் இது தான் நான் வந்து எப்போதுமே போடுவேன். இந்த கோலம் எங்கள் அம்மா அடிக்கடி வந்து போடுவாங்க. அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்பிலேருந்து இந்த கோலம் பிடிக்கும், அதனால் நான் அடிக்கடி வந்து போடுவேன். எங்கள் அம்மா கோலம் போடுறத வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்து அச்சில் வச்ச மாதிரி வந்து போடுவாங்க, ரொம்ப அழகாக வந்து போடுவாங்க. கோலம் போடலாம் எனக்கு அவங்க ஞாபகம் வரும். பாப்பா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இங்கே சிமெண்ட் போட்டதுக்கப்புறம் சொல்லவே இல்லை, அவளே வந்து நல்லா பெருக்கி தள்ளிடுறான், பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா குளம் போட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா மரத்தில் நிறைய பிஞ்சு வச்சுருக்குதுங்க. நம்மளது வந்து நாட்டு கொய்யா மரம், நிறைய பிஞ்சு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அப்படி இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் காய் அளவு இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லா இருக்குது. இப்போ சாதனா தான் வந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன். சாதனா தம்பி ரெண்டு பேரும் தான் வந்து சாப்பிட்றாங்க. கிழவிட்டு ஆண்டி எப்போ பிரித்தாலுமே வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இப்போ குரங்கு தொல்லையும் ரொம்ப வந்து இருந்ததுங்க இடையில, இப்போ வந்து ரொம்ப இல்லை. குரங்குகிட்டேருந்து இதை காப்பாற்றுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. குட்டி குட்டி சைஸாக தாங்க இருக்குது, ஆனால் பார்க்கவே ஆசையாக இருக்குது. கார்பரேஷன் மட்டும் ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது, வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து வருது. அது அப்படி இங்கே வந்து தென்னை மரத்துக்கு இங்கே செடிக்கு வர மாரி வந்து பைப்லைன் போட்டு விட்டாச்சு. பாப்பா வந்து பெருக்கி தள்ளிட்டு அவன் வந்து போயிடுவான்.
பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இந்த திருவாசல் வேலையை வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். மணி பார்த்திங்கன்னா 6:40 ஆகுது. பாலும் இப்போ தான் வந்திருந்துங்க. காலையிலேருந்து டீ கூட வந்து குடிக்கல. குடிக்காமல் இருந்தாலே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு இது சீக்கிரம் பொங்குறதுக்காக மூடி வச்சுருக்கிறேன். ஆனால் ஒன்று மூடி வச்சிட்டோம்னா பக்கத்துலேயே இருக்கணுங்க, இல்லைனா அந்த டக்குன்னு பொங்கி ஊற்றிடும். பால் பொங்குற கேப்பில் சிங்கில் சேர்ந்துருந்த ஒன்று ரெண்டு பாத்திரத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டேன். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அன்றைக்கி டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெற்றிக்குட்டிக்கு அவங்களுக்கு மட்டும் தான் வந்து லஞ்ச் பேக் பண்ணணும், இல்லை வெற்றிக்குட்டியாவே எழுப்பி அவனை ஸ்கூலுக்கு வந்து கலப்பி விடணும். அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் தட்டில் வந்து போட்டுட்டு ஆற வச்சிட்டோம்னா அது ஆறிடும். அப்படியே சூடாக எடுத்து வச்சோம்னா மதியத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுருவேன். அந்த கேப்பில் வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து காஃபியும் போட்டு வச்சுட்டேன். காலையில் எழுஞ்சதுலேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் நல்ல பரபரப்பாக தாங்க போயிட்டுருக்கோம் அந்த 2 மணி நேரம். நான் ரொம்ப ரொம்ப எப்போதுமே சிம்பிளான சமையலை தான் செய்வேன். எனக்கே எப்படி இருக்குதுன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வெரைட்டி செய்வாங்க, டிஃபனும் செய்வாங்க, மதியம் லஞ்சும் வந்து செய்வாங்க, ஸ்நாக்ஸுக்கும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களாம் எப்படி தான் வந்து சுறுசுறுப்பாக செய்கிறாங்களோ நானும் யோசிப்பேன். என்ன ஒன்று கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாளே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் சில பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்களெல்லாம் நினைக்கும் போது. அதுமாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலையில் 5 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போய் இறங்கி அப்புறம் அங்கேருந்து காலேஜ் பஸ் வந்து பிடிக்கணும். அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 எழுஞ்சாதாங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லஞ்சும் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வேலையை நினச்சி கஷ்டம் கிடையாதுங்க, அந்த காலையில் எழுந்திருக்கிறத நினச்சா தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். காலையில் அந்த டைமிங் தான் நல்லா தூக்கமாக வரும், எழுந்திருக்கவே மனசே வராது. ஆனால் நிறைய பெண்மணிகள் வந்து இதுமாரி அதிகாலையில் ஏஞ்சி நிறைய வேலைகள் வந்து செய்கிறாங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது நான் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த வீடியோ வந்து போடலான்ட்டு வந்து இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் அதுமாரி வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான். நான் லாஸ்ட்டாக ஒரு விலாகில் கூட வந்து நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய குவஸ்டின்ஸ் வந்து என்னை பற்றி எல்லாம் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு வந்து நான் விலாக் ஓடிட்டுருக்கும் போதே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் அந்த விலாகிலே பதில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம், நீங்கள் விலாக் ஓடுற மாதிரி ஓடட்டும், நீங்கள் அதை வந்து தனியாக வந்து Q&A வீடியோ அதாவது குவஸ்டின் ஆன்சர் வீடியோவை தனியாக போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இதுக்கு முடியும். வந்து என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறவங்களாம் அதுக்கு முடியல நிறைய பேர் அதுமாரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள், ஒரு Q&A வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முன்னாடி. இப்போ இல்லை, ஒரு 1 இயர் பேக்கில் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் தான் வந்து போடாமல் இருந்தேன். அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் வந்து அந்தளவுக்கு பெரிய யூடியூபராக வந்து வரல, எனக்கு பெருசாக அந்தளவுக்கு வியூஸும் வரல. அதனால தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி Q&A வீடியோ போடும்போது நம்ம டைரெக்டாக வீடியோவில் உட்காந்து பேசி போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு அது சுத்தமாக வரவே வராது. இப்போ வீடியோ ஓடும் போது பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுனா ரொம்ப ஈஸி. அதுமாரி தான் நான் வந்து அந்த Q&A வீடியோவும் போடலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து நான் அதை மட்டும் அந்தமாரி போட்டுடுறேன். டைரெக்டாக உட்காந்து பேசுறது எனக்கு சுத்தமாக வராது. இந்த Q&A வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தீங்க. அது எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும், என்னென்ன விஷயங்களை என்னட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பதில் கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். போடலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், எங்கிட்ட என்னென்ன கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஒரே சின்ன ரிக்வெஸ்ட்டு, ரொம்ப டீப்பாக ரொம்ப பர்சனலாக கேள்வி கேட்டுறாதீங்க. என்னால் பதில் சொல்ல முடியுங்கிற கேள்விகளுக்கு மட்டும் கண்டிப்பாக பதில் சொல்லிவிடுவேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் நான் அந்த வீடியோ போடலாமா வேணாமாங்கிறத நான் வந்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வெற்றிக்குட்டியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் சாதனா குட்டி வந்து எழுந்திருக்கல, லீவ் நாளில் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். அதனால் நானும் லீவ் நாள் தானேன்னு சொல்லிவிட்டு நான் எழுப்ப மாட்டேங்க. பசங்க பாவம் வீக் டேஸில் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக படுக்கிற வரைக்குமே அவங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் லீவ் நாளில் நான் அதை தூங்கட்டும்னு சொல்லி விட்டுறது. பசங்க ரெண்டு பேருமே எப்போதுமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கன்னு பூஜை அறைகிட்ட வந்து நின்று ஏதாவது 1-2 ஸ்லோகமாக தான் சொல்லிட்டு தாங்க வந்து கிளம்புவாங்க. வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்லோகம் சொல்லிவிட்டு எப்போது வச்சுட்டு கிளம்பிட்டான். அதை சொல்கிறத வீடியோ எடுக்கணும்னா எடுக்க விட மாட்டேங்கிறேன். அதனால் நான் அது வீடியோ எடுக்கலை. இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இறங்கும் போது எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வெற்றிக்குட்டி எடுக்கிறது தான். அப்புறம் ரொம்ப நாளாக நிறைய சிஸ்டர் அதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, நீங்கள் யூடியூபுக்கு வீடியோ எப்படி தான் எடுக்கிறீங்க, ட்ரைபாட் வச்சு எப்படி எடுக்கிறீங்க, அது ஒரு தனியாக நீங்கள் வீடியோ மேக் பண்ணுற வீடியோவை தனியாகவே ஒன்று போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எனக்கும் ரொம்ப நல்ல ஆசை தான். 2 ட்ரைபாட் இல்லாமல் இருந்ததுனால தான் அது போடாமல் இருந்தேன். அது கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோவை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தான். பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடலாம். டிராஃபிக்லாம் எதுவும் கிடையாது, ஊருக்குள்ளேயே தான் இருக்குது ஸ்கூலும். அக்காக்கு இன்றைக்கி ஸ்கூலில் லீவுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கே ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா அவனை கொஞ்சம் சீக்கிரமாகவே கொண்டு வந்து விட்டுட்டேன். யாருமே வரல, 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அப்புறம் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குங்க. கோயிலுக்கு எப்போதுமே
எல்லாமே ரெகுலராக இப்போ வந்துட்டுருக்கிறேன். டெய்லி வந்து அம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு தான் வந்து போகிறது. முன்னாடி அதுமாரி சாதனா ஸ்கூலில் விடும்போது ரெகுலராக போயிட்டுருந்தேன், அப்புறம் இடையில போகவே முடியல, கட் ஆகிடுச்சு. இப்போ ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவசர அவசரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறது, வந்து அப்போ தான் கோயிலுக்கு போக முடியும். நாங்கள் இதுமாரி அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுனால தாங்க எங்களுக்கு எதுவும் பெருசாக அந்தளவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலுமே எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வந்து பாதிப்பு இல்லை, கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக அமைதியாக சந்தோஷமாகவும் வந்து இருக்குது. இது எங்களுடைய நம்பிக்கை அவ்வளோதான். கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குன்னு போல இருந்ததும் வீட்டுக்கு வரதுக்கு இன்றைக்கி டைம் கால்கிட்ட ஆகிடுச்சு. நான் வரத்துக்குள்ளே சாதனை அவன் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டுன்னா ப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு டிவி போட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி அவங்க தம்பி ஸ்கூல் போயிட்டாங்கிறனால இன்றைக்கி அவள் ஃப்ரீ தாங்க, நிம்மதியாக உட்காந்து டிவி பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நேத்திலேருந்து. இதுக்கப்புறமா தொடர்ந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன், இதுவே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.